Hello friends, welcome back to our channel Cook and Bake Together. Let's start cooking. சேனல்ல தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலாம் பாப்போம் வாங்க தந்தூரி சிக்கன் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துர்க்கேன் இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸ ஒரு கத்தி எடுத்து கீறி விட போறேன் இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன் அப்பனா மசாலா சப்ளை பண்ணச்சுல உள்ள வரைக்கும் கோட் ஆகும் அண்ட் ஈஸியாவும் ஃப்ரை ஆகும் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே கட் பண்ணனும் இப்போ நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திரலாம் தந்தூரி சிக்கன் பண்றதுக்கு ரெண்டு தடவை மேரினேஷன் பண்ணனும் அதாவது ரெண்டு தடவை மசாலாஸ் ரெடி பண்ணி அதல சிக்கன் ஊற வைக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் மேரினேஷன் எப்படி பண்ணலாம் பாப்போம் வாங்க இதுக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு தூள் 1 எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துர்க்கேன் அப்புறமா உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிரலாம் இதுக்கு நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிருக்கேன் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு தூள் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறமா உப்பு தேவையான அளவு ஆட் பண்றேன் நல்லா mix பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கிக்க போறேன் ஃபர்ஸ்ட் மேரினேஷன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலாவை சிக்கன்ல நல்லா கோட் பண்ணி எடுக்க போறேன் இந்த மசாலா சிக்கன் குள்ள வரைக்கும் நல்லா கோட் ஆகணும் நம்ம கத்தியை வச்சு கீறி விட்டுக்கலையா அதுக்குள்ள எல்லாம் நல்லா கோட் ஆகணும் இப்போ ரெண்டாவது பீஸ்லயும் மசாலாவை தடவி எடுக்கிறேன் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம செகண்ட் மேரினேஷனுக்குள்ள மசாலாஸ் ரெடி பண்ணிரலாம் இதுல நான் ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்துர்க்கேன் ஒரு மேஸ் பிரியாணிக்குல ஆட் பண்ணுவலையா அது 10 கிராம் எடுத்துர்க்கேன் ரெண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் 8 ல இருந்து 10 ஏலக்காய் எடுத்துர்க்கேன் இது 2 டேபிள்ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி 15 வரமிளகாய் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி தூள் அதாவது சுக்கு தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து மசாலாக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் pan நல்லா ஹீட் ஆனதும் நான் எடுத்து வச்சிருக்கிற மிளகு சோம்பு சீரகம் அப்புறமா மல்லி
எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன். இப்போ அதே panல பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், மேஸ், அப்புறம் கிராம்பு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போறேன். பட்டையை நான் குட்டி குட்டியா உடைச்சு போட்டுருக்கேன். இப்போ அடுத்ததா வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கொஞ்சம் ஆறினதும் மிக்ஸில போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி எடுத்துக்க போறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுக்குத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா பவுடர் ஆக்கி கடைச்சிட்டு இதான் நம்மளோட தந்தூரி மசாலா. இப்போ செகண்ட் மேரினேஷனுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தந்தூரி மசாலா எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சிருக்கேன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம செகண்ட் மேரினேஷனுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் தயிர் ஆட் பண்றேன். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தந்தூரி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, அப்புறமா மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரை மணி நேரம் ஊறின சிக்கனை இந்த மசாலாவில் கோட் பண்ணி எடுக்கிறேன். மசாலா சிக்கனில் நல்லா ஒட்டியிருக்கணும். இதையும் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். இதை ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மசாலாஸ் கோட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் லெக் பீஸை இதில் ஆட் பண்ணுறேன். சிக்கன் லெக் பீஸ் குக் ஆகுறதுக்கு 10-12 மினிட்ஸ் ஆகும். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு குக் பண்ணணும். 2 மினிட்ஸ் இந்த சைடுனா 2 மினிட்ஸ் அடுத்த சைடு மாற்றி போடணும். அப்போ தான் ரெண்டு சைடுமே ஈவனாக குக் ஆகும். சிக்கனை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுறேன். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் ஈஸியாக குக் ஆகிரும், சீக்கிரமாக குக் ஆகிரும். ரெண்டு சைடும் மாற்றி போட்டு குக் பண்ணணும்.
இப்போ chicken leg piece cook ஆகிட்டு இத நான் வெளிய எடுத்துறேன் ஒரு chicken leg piece ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நான் இன்னொரு chicken leg piece ஐயும் cook பண்ணி எடுத்துட்டு வந்தறேன் ரெண்டு chicken leg piece உம் இப்போ ரெடி ஆயிட்டு chicken நல்லா cook ஆகிருக்கு இப்போ இந்த chicken leg piece க்கு நான் smoky flavor கொடுக்க போறேன் அப்பதான் grill பண்ண டேஸ்ட் நல்லா இருக்கும் தந்தூரி chicken க்கு அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் smoky flavor எப்படி கொடுக்கலாம்னு பாப்போம் வாங்க chicken fry பண்ண அதே pan ல தான் chicken place பண்ணிருக்கேன் இப்போ நான் இதல ஒரு கிண்ணம் வைக்கிறேன் இதுல நான் அடுப்பு கறி வைக்கிறேன் நல்ல கங்கலா இருக்கிற அடுப்பு கறி மேல கொஞ்சம் ஆயில் விடுறேன் அப்பதான் நிறைய புகை வரும் மூடில ஏதாவது ஓட்ட இருந்துச்சுனா அடைச்சுக்கோங்க நான் இங்க பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கேன் அடுப்பு கறியில ஆயில் ஊத்திருக்கனால நல்ல புகை வரும் சோ சிக்கனுக்கு நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் grill பண்ண டேஸ்ட் மாதிரியே இருக்கும் புகை நல்ல குறஞ்சதும் மூடியே எடுத்துறலாம் இப்போ புகை நல்ல குறஞ்சிட்டு நான் மூடி எடுக்கறேன் இப்போ நம்மளோட தந்தூரி chicken ரெடி ஆயிட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவர் தந்தூரி chicken ரெடி நம்மளோட தந்தூரி chicken இப்போ ரெடி டு சர்வ் இதுக்கு மேல நான் lemon juice புளிஞ்சி விடுறேன் தந்தூரி சிக்கன் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் இதுக்கு நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்திருக்கனால இது இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க फ्रेंड्स அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க Bye friends, cook and serve with love.